அதிகமாக நிறைய பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பேயெல்லாம் பார்த்து பார்த்து நாமளும் சில நேரத்தில் பேயறிஞ்ச மாதிரி ஆகிடுறோம். இந்த பேயெல்லாம் பேய் ஓட்டு ஓட்டணும் அப்படின்றதுக்காக தான் சங்கு சக்கரம் வந்திருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய மூட நம்பிக்கை, பயம், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தட்டி கேட்கும் அளவிற்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும் சங்கு சக்கரம். இந்த படத்தில் வந்து அங்கே கன்னி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படத்தில் நடித்த அனுபவம் அப்படின்னு பார்த்தா பாதி நேரங்களில் வந்து தரையில் இருந்ததை விட தொங்கிகிட்டு இருந்தது தான் ஜாஸ்தி, தொங்கிக்கிட்டு இருந்ததை விட சுற்றிக்கிட்டே தொங்கினது தான் ஜாஸ்தி. கொடுத்தாங்க பாருங்கள் ஒரு காண்டாக்ட் லென்ஸு, வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், பாதி நாள் கண்ணு முன்னு தெரியாமல் தான் இருந்தேன் நான். இதை விட ஒன்று ஒரு கொடுமை வந்து பசங்களோடு நடிக்கும்போது அது ஒரு நிறைய ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். பார்த்தீங்களா பசங்க எவ்வளோ தெளிவு, எவ்வளோ சேட்டை. ரெண்டு பசங்களை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறதே பெரிய பாடு. செட்டில் 10 பசங்க, ஒன்று ஒன்றும் ஒரு ரகம். ஒன்றுக்கு தூக்கம் வருதுன்னோ, இல்லைன்னா என்னை விடுங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லும். இன்னொன்று வந்து அவனுக்கு மட்டும் ரெண்டு லைன் கூட போயிடுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும். இதை எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நடித்து அதை தொங்கிக்கிட்டே நடிக்கணும் வேறு. ஸோ அந்த பாட்டில் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் அதே நேரத்தில் டஃப்பாகவும் இருந்தது. ஒரு சங்கு சக்கரம் பட்டாசை பார்க்கும்போது பசங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி என்ன ஃபீலிங் வருமோ, சந்தோஷம், பயம், ஒரு உற்சாகம், ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் கொடுக்குற ஒரு ஒரு கலவை சங்கு சக்கரம் திரைப்படமாக இருக்கும். கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் டெரர், காமெடி, அதே நேரத்தில் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். பசங்களோட குடும்பத்தோட ஜாலியாக தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய திரைப்படம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். Thank you. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.